பரதேசி முடிஞ்ச உடனே யோசிச்சுட்டு இருந்தேன், என்ன ஒரு வித்தியாசமான படம் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கண்டிப்பா பரதேசி விட வித்தியாசமா ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு படம் பண்ணணும்னு நினைச்சேன். அப்பதான் யுவராஜ் வந்து என்கிட்ட கதை சொன்னேன். கதை சொல்லும் போது நான் சொன்னேன், யுவராஜ் இந்த படம் கதெல்லாம் ஓகே எல்லாமே ஓகே, பட் இந்த படம் எடுக்கணும்னா இதுக்கு வந்து ஒரு ஒரு படமா இல்லாம ஸ்கிரீன் பிளேவா இதை வந்து நீங்க காமிக்கணும், விஜுவலா இதை பெருசா காமிச்சாதான் இந்த படம் நிற்கும் சொன்னேன். என் முதல் நன்றி வந்து கல்பாத்தி அபுரம் சாருக்கு, ஏன்னா இந்த மாதிரி ஒரு படம் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு இவ்வளோ மாசிவ் ஸ்கேல பண்ண என் ப்ரொடியூசருக்கு நான் முதல் நன்றி சொல்லியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சார். அவர் ஆஃபீஸில் நான் போய் உட்காரும் போதே அவர் அதான் சொன்னார், இதை பிளான் பண்ணும்போது வி டேக்கிங் திஸ் டு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட், வேறு மாதிரி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அண்ட் தட்ஸ் கம் அவுட் இப்போ விஷுவலாக பார்த்துருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஜஸ்ட் 10% ஆஃப் வர்ஷிப் சீன், இந்த கண்டிப்பாக படத்தில் வந்துட்டு இன்னும் என்ஹான்ஸாக தெரியும். அண்ட் யுவராஜ்க்கு வந்து மொதல் படம், கண்டிப்பாக யுவராஜ்க்கு இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு இடம் கண்டிப்பாக இருக்குது, ஏன்னா யுவராஜுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. நாங்கள் ஷூட்டிங் பண்ணும் போதே ஒன்றுமே சில விஷயம்லாம் புரியாது ஷூட்டிங் பண்ணும்போது, பட் போஸ்ட்டில் வந்துட்டு நான் டப்பிங்கில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது ஓகே இது இது கண்டிப்பாக இதுக்கும் இதுக்கு லிங்க் இருக்குது, இட் மேக்ஸ் சென்ஸ் அப்படின்னு தெரிஞ்சது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஜீவி சொன்ன மாதிரி இது எனக்கும் ஜீவிக்கு மூணாவது படம், கண்டிப்பாக இந்த காம்பினேஷன் ரொம்ப நாளாக இன்னும் ரொம்ப நாள் தாக் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தாமரை மேம்க்கு ரொம்ப தேங்க்ஸ், என் முப்பொழுது எனக்கு கற்பனைகள் எனக்கு எல்லா பாட்டும் அவங்க எழுதி தந்தாங்க. அண்ட் இந்த படத்தில் எனக்கு நாலு பாட்டு எழுதி தந்திருக்காங்க, லவ்லி சாங்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு தி என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ, இது ரொம்ப எனக்கு முக்கியமான படம். அண்ட் முக்கியமாக பேசுகிறார்கள் நீங்கள் எல்லாருமே என்னை ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, இந்த படத்தையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னு ஒரு நம்பிக்கை. தேங்க்ஸ். நன்றி. நான் இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸாக தான் இதில் வந்து பண்ணியிருக்கோம், சரிங்களா, அது சூதாட்டமாக இது வந்து போல எல்லா விதிகளையும் பின்பற்றி தான் இருக்கும். இந்த இந்த கதாநாயகனோட கதாபாத்திரமே வந்து அப்படி தான் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அவன் வந்து என்னென்னா ஒரு ஒரு முறை வந்து ஒரு சிக்னல் வந்து ஜம்ப் பண்ணிடுறான், அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில் வந்து ஒரு விபத்து நடக்குது, அந்த விபத்துக்கு முன்னும் பின்னும் நடக்கிற கதை தான் இது. அதனால் வந்து இது நிச்சயமாக வந்து ஒரு தப்பாக எஜுகேட் பண்ணாது. நிச்சயமாக ஒரு சிக்னல் ஜம்பிங்கிறது வந்து எவ்வளோ ரிஸ்க்கான விஷயம், எவ்வளோ தப்பான விஷயம், தனி மனித ஒழுக்கம் வந்து எவ்வளோ முக்கியமானது அப்படின்றது வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக சொல்லுது. நம்ம எல்லாரோடய பிளாக் பண்ணி தானே எடுக்கிறோம், அதனால ஒன்றும் பிரச்சனை தெரியல, அவ்வளோ காரியம் தான் இருந்தேன். ஆமாம், அது படத்தில் தான் தெரியும், அது டீஸ்ன்றது நம்ம டீஸ் பண்ணுறது தானே, அந்த வகையில் அது அப்படின்ட்டு எதோ வந்து பைக் ஹெல்மெட் போட்டு தான் நான் விட்டுவார், டீசல்லையுமே பைக் போட்டிருப்பார், ஹெல்மெட் போட்டிருப்பார், பைக்கில் அவர் ஹெல்மெட் போடாமல் இருக்க மாட்டார் அந்த சீன்லேயுமே. சார், அலிஷா அப்துல்லா என்ன கேரக்டர் சார் பண்ணியிருக்காங்க? அலிஷா அப்துல்லா ஒரு கேமியர் ரோல் தான், அவன் வந்து ஒரு ஒரு இல்லை வந்து ஒரு ஒரு முதல் பெண் டீசர். அவங்க வந்து என்னென்னா ஒரு முறை அவளை சந்திக்கும் போது நான் இது இப்போ அவங்க அவங்ககிட்ட அந்த லைன் சொன்னேன், அவளை ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் இதில் நான் இது நான் ஒரு பார்ட் ஆஃப் த ஃபில்மாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க இதில் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காங்க. அது கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது சார், ஏன்னா நம்ம மெயினாக என்னென்னா மேஜர் பைக் சீக்வன்சஸ் எதுவுமே இங்கே எடுக்கல, எல்லாமே இட்லியில் ஷூட் பண்ணோம். பிகாஸ் நம்ம நம்ம சிட்டியில் அந்த ஸ்பீட் லிமிட்டில் ஓட்ட முடியும், மேக்ஸிமம் என்ன 100 ஓட்ட முடியும் அப்படின்னா. ஸோ அங்கே ஷூட் பண்ணும்போது அது ஈஸியாக யூ கேன் டச் 150-180 வரைக்கும் பண்ணலாம். பட் கண்டிப்பாக அந்த ட்ரைனிங் எடுத்தேன்னா ஃபர்ஸ்ட்டு ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 நாள் நான் ஓட்ட வைக்கலாம், அங்கே போய் செட்டில் வந்து அந்த பைக்ஸ் மட்டும் இது பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறம் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சம் ட்ரைனிங், ஐ திங்க் ஒன்லி ஃப்ரம் த 5th டே நான் பைக் ஓட்ட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும், அண்ட் இட்ஸ் அ நைஸ் டிஃப்ரென்ஸ், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம் கண்டிப்பாக இருக்குது சார், ஏன்னா நாங்கள் இங்கே ஓட்டுற பைக்கு 4 கியர் அந்த மாதிரி நாலஞ்சு, அங்கே வந்து 8 கியர் அந்த பைக்கில் சார். ஆமாம் பைக்கில் எட்டு போகிறது.
அந்த நான் ஓட்டினது எல்லாம் டுக்காட்டி சார், அந்த இது எல்லாம் ஹைஸ்பீட் பைக்ஸ் சூப்பர் பைக்ஸ். ஸோ அதில் எட்டு கியர், நீங்கள் நாலாவது கியர்லேயே அது வந்து கிட்டத்தட்ட 180 தொடும் நினைக்கிறேன், நாலாவது அஞ்சாவது கியர். ஸோ நீங்கள் நான் வந்து ஆறாவது கியர் வரைக்கும் தான் ஓட்டியிருக்கேன், அது இல்லை அதுக்கு மேலே அங்கே போக முடியல. பட் நல்லா இருக்கும் சார், நல்லா எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா அந்த ட்ரைனிங் எடுத்தேன் அந்த, ஏன்னா சூப்பர் பைக்ஸ் நான் இது வரைக்கும் ஓட்டினது கிடையாது, ஜென்யூனா ஓட்டினது கிடையாது. நான் நார்மல் பைக்ஸ் தான் ஓட்டியிருக்கேன், பிரச்சனை இல்லை. பட் சூப்பர் பைக்ஸ் நான் ஓட்டினது கிடையாது. ஸோ அதுக்காக நான் எடுத்த ட்ரைனிங், ட்ரைனிங் எல்லாம் செப்பரேட்டா தான் எடுக்கல. ஸோ இப்போ ஒரு ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கோம், அங்கே ஷூட்டிங் நடந்துட்டு இருந்ததுன்னா நான் செப்பரேட்டா போய் தனியா அவங்க ரெண்டு இன்ஸ்ட்ரக்டர் வருவாங்க. ஸோ அவங்க கூட நான் வந்து பைக்கை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒரு பைக் இல்லாமல் எல்லா பைக்ஸும், டர்ட் பைக் தனியாக இருக்கும், ஸோ டுக்காட்டிஸ் தனியாக இருக்கும், பிஎம்டபிள்யூஸ் தனியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒன்று தான் எடுத்து ட்ரெயின் பண்ணுறேன். ப்ரொடியூசருக்கு தான் சொல்லணும், உண்மையிலே சார் அது வந்து ஐ திங்க் அது பிளஸ் வந்து அது காஜ் கிஃப்ட் தான். எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் தான் சார், ஒரு ஒரு எல்லா ஒரு ஒரு பாய்க்கு ட்ரீம் தான் ஒரு பைக், ஸ்பீட் பைக்ஸ் ஓட்டணும், ஸ்பீடாக கார்ஸ் ஓட்டணும், இதெல்லாம் ஒரு ட்ரீம் தான். அண்ட் ஒரு படத்துக்கு ஓட்டணும்னா அது உண்மையிலே அது ஒரு ஆக்ட் போனஸ் தான். ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்டே எனக்கு ஞாபகம் இட்லியில் நான் போய் இறங்கினேன், இறங்கி நான் அப்போதான் இதுலேருந்து இறங்கி போகும்போது கிட்டத்தட்ட ஒரு ஒரு 20 டென்ட் அப்படியே இருக்கும், 20 டென்ட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு 30 பைக் அப்படி நின்றுட்டு இருக்கும், டுக்காட்டிஸு அப்படின்னா. ஸோ உண்மையிலே அப்போது நான் யோசிச்சேன், உண்மையிலே ஐ ஃபீல் ரியலி பிளெஸ்ட், இங்கே இந்த மாதிரி ஒரு இது வரும். ஸோ உண்மையிலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ நான் நான் ஒரு 10% பண்ணணும்னு நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு 50% எக்ஸ்ட்ரா வந்துடும். அனைவருக்கும் நன்றி வணக்கம். அதர்வா லட்சுமி ராய் பேலன்ஸ் பைட் எடுக்கிறவங்க ரிங்கு குப்தா. Thank you. Nandri, welcome.